நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டிலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், எந்த கட்சி வெற்றி பெறக்கூடாது என்ற இறுதி முடிவெல்லாம் கிடையாது. எதுவுமே மக்கள் கையிலே தான் இருக்கிறது. அந்த மக்களாகிய நாம் எடுக்கக்கூடிய முடிவு 2019 2014 இப்படி மாற்றி தான் வெற்றியை கொடுத்து வந்தார்கள். ஆனாலும் கூட இந்த 2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் ஒரே கட்சிக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு அக்கறையில், ஏனென்றால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் 39 பேர் வந்து வெற்றி பெற்றார்கள், தேனியில் ரவியை தவிர, ஓபிஎஸ் மகனை தவிர. ஆனால் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்தது? காவேரி மேலாண்மை மூலமாக காவேரிக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய வரிவகைகளை மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டதான்னா கிடையாது. எத்தனை பேர் அதை பேசினாங்க? தயாநிதிமாறன் ஏய் உட்கார்றா அப்படின்னு சொல்லி பாஜகவில் உள்ளவங்களை நாடாளுமன்ற அவையில் வந்து அவனே இவனன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறார். சரி, நீ மரியாதை இல்லாமல் பேசுங்க, எப்படியே பேசுங்க. ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தமிழ்நாட்டிற்கு பாத்தியப்பட்ட காவிரி நீரை பெற்றுத்தர திராவிட முன்னேற்ற கழக அரசால் முடியவில்லை என்று சொன்னால் இந்த அரசு இருந்தால் என்ன, ஒளிந்தால் என்ன? ஆக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணீர் தர மறுக்கக்கூடிய அரசே நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு பயமுறுத்தி அச்சுறுத்தி அந்த வேலையை செய்யலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீ எனக்கு தண்ணி தர முடியாதா, நான் அமைச்சரவையெல்லாம் கூட்டி அனைத்து கட்சியையும் போட்டு உனக்கு நான் மின்சாரம் தரமாட்டேன். அதாவது அது நீண்டகால ஒப்பந்தமாக இருந்தாலும் தர முடியாது, நீண்டகால ஒப்பந்தம் தான் காவேரி பிரச்சனை, எனக்கு ஏன் நீ தண்ணி தரல அப்படின்னு கேட்டு நான் உனக்கு மின்சாரம் தர முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கையாவது விட்டால் கண்டிப்பாக தண்ணீர் வந்திருக்கும். இனிமே மழை பெஞ்சு அது தண்ணி வந்தால் தான் போச்சு, வரலன்னா என்ன பண்ணுறது? அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லா விலையும் உயரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தாவே அது வறுமையின் உச்சத்திற்கே செல்லும் என்று நமக்கு எல்லாமே தெரிந்து ஒன்று. அப்படி இருந்தும் ஏன் நாம் வந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நம்ம கொண்டு வந்தோம்னா, ரெண்டு முறை வந்து அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, பொள்ளாட்சியில் பாலியல் ரீதியான பிரச்சனை, அப்புறம் சில அமைச்சர்களுடைய மகன்கள் வந்து சில பெண்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பல்வேறு பாலியல் ரீதியான சம்பவங்கள், இன்னும் பல பாலியல் ரீதியான சம்பவங்கள்லாம் நடந்தது. பல பொய் வழக்குகள், பத்திரிகையாளர்கள் மீது பொய் வழக்கு, என் மீதெல்லாம் அதிமுக ஆட்சியில் பொய் வழக்கு போட்டு முன்னாள் சிறையில் வச்சுருந்தாங்க. நான் ஒருத்தர் அடித்ததாகவும் இதுவரையிலும் அந்த நபரை நான் பார்த்ததே இல்லை. கொண்டாறு ஒன்றியத்தில் தெம்மாவூர்னு ஒரு ஊராட்சியில் ஒரு கிளர்க்கு, அந்த கிளர்க்கை நான் வந்து கட்டையாலே அடித்தேன் அப்படின்னும், அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் போய் நான் வந்து கலவரம் பண்ணினேனும், என்னை பார்ப்பவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் நான் எப்படி அணுகுமுறையாக இருப்பேன் என்று பல ஊடகங்களில் உள்ளவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். நான் வந்து ரொம்பவும் அடாவடியாலாம் போக மாட்டேன், நம்ம யார்ட்டையும் எதுவும் கொடுத்து வைக்கலைங்க. ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். 10 ரூபா சம்பாதிக்கிறாங்களா, 2 ரூபா செய்கிறாங்களா, இந்த உலகத்தில் அப்படி தான் போயிட்டுருக்கணும் ஒழிய, யாருக்கிட்டையும் ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம அடாவடியாக நம்ம பிடுங்குற ஆளும் நம்ம கிடையாது. அதாவது இருக்கிற காலத்தை நம்ம ஓட்டணும், மீதம் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம ஓட்டணும், அப்படி தான் போய் கொண்டு இருக்கோம். ஆக இது போன்ற பத்திரிகையாளர்கள் மீது ஏகப்பட்ட பொய் வழக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் மர்மமான முறையில் இறந்து போகக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டது. சில அமைச்சர்களுடைய டிரைவரு உதவியாளர்கள்லாம் மர்மமான முறையில் இறந்து போனாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போதும், இனி வீட்டுக்கு அனுப்பிவிடும் என்று வீட்டுக்கு அனுப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் கொண்டு வந்தார்கள். மக்கள் கொண்டு வந்ததற்கு அந்த மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையில் நன்மை செய்தது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்து அம்மா உணவு கிட்டத்தட்ட மூடுகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மூடிட்டாங்க. ஆக இவர்கள் வந்து காலை சிற்றுண்டி உணவுன்னு சொல்லி வரலாற்றிலே இடம்பெறுகிறாங்களாமா? வாய்ப்பில்லை ராஜா, திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் ஒருபோதும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். அதே கருணாநிதி அவர்கள் இறந்தபோது அந்தளவுக்கு யாருக்கும் கண்ணீர் வரலை. சரி, ஒரு முன்னாள் முதலமைச்சர் இறந்து விட்டார், அவ்வளோதான். அந்த தோரணையிலே தான் மனநலம் இருந்துச்சு தவிர யாரும் கண்ணீர் விட்டு கதறி அழுகலை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுதெல்லாம் நான்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். தொலைக்காட்சியில் பார்த்துட்டு நானும் என்னுடைய மனைவியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதேன். ஐயோ, அந்த அம்மா அப்படி போயிட்டாங்களே, இரும்பு பெண்மணி. ஊழல் முறைகேடுங்கிறது இருக்கட்டும், அந்த ஊழல் முறைகேடு செய்த பணத்தை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி போடாத ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்.
முப்பதுக்கும் மேற்பட்ட பினாமிகளை தமிழ்நாடு முழுக்க வைத்து கொண்டு மாவட்ட செயலாளர்களை எல்லாம் நம்பி அரசியல் செய்யாமல் பினாமிகளை நம்பி அரசியல் செய்து மோசம் போய் கொண்டிருக்கிறார். அதாவது அவர் பாஜகவுக்கு துரோகம் பண்ணார்னா அது வேறு விஷயங்க, பாஜகவை விட்டு வெளியில் வரத்தான் செய்யணும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் துரோகம் பண்ணார். அவங்க வந்து ஊழல் முறைகேடு, மகாதேவன் வந்து 10 கோடி ரூபா ஊழல் டெண்டர் வச்சு ரோடு வேலை நடந்துச்சுன்னா 1 கோடி ரூபா பணம் கொடுன்னு சொல்லி மிரட்டுறது, என்கவுண்டர் பண்ணிடுவேங்கிறது, எஸ்பி விட்டு மிரட்டுறது, பல்வேறு சம்பவங்கள் அந்த மன்னார்குடி வகையறாவும் தவறுகளை செய்திருக்கிறார்கள், மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் அவர்கள் தானே உங்களை முதலமைச்சராக ஆக்கினார்கள், அவர்கள் தானே உங்களிடத்தில் 5000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அம்மையார் சசிகலா அவருடைய காலிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கித்தானே நீங்கள் முதலமைச்சர் பதவியை பிடித்தீர்கள். அப்படிப்பட்டவருக்கு எடப்பாடி பழனிசாமி விசுவாசமாக இருந்திருக்குமா வேண்டாமா? அடுத்ததாக ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டார். ஓபிஎஸ்ஸும் ஒன்று நியாயமான ஆள்னு நம்ம சொல்லவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை கொலைகாரி கொலைகாரி என்று அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போ யூடியூப்பில் பரவ வச்சது இதே ஓபிஎஸ் குரூப்பு தான். இன்றைக்கி வந்து என்னமோ நல்லவங்க மாதிரி சின்னம்மா 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 அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓபிஎஸ்ஸும் துரோகம் செய்தவர் தான். இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்தாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அந்த முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தார். அவர் கொடுத்து விட்ட பதவியை மீண்டும் வந்து பதவியை கொடுக்காவிட்டாலும் இந்தமா கட்சி உங்களுக்கு தான் சொல்ல முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ற பெரிய திமிங்கலம் ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இது போன்ற அதாவது தன்னுடைய கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு கட்சியை கூட்டணியில் இணைத்து கொள்வது போல இணைத்து கொண்டு அவர்களோடு சேர்வது போல சேர்ந்து கொண்டு அப்புறமா ஒரு கட்சியை 4 துண்டாக்குறது 2 துண்டாக்குறது கடைசியில் ஒருத்தனுக்கு சொந்தம்னு அந்த கட்சியை சொல்கிறது, மீதியின் 3 பேர்த்தை பிரித்து வைக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலையை செய்யலை, இந்தியா முழுக்க இந்த வேலையை செய்கிறார்கள். அதற்கான காரணம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த கட்சிகள் செய்கிற ஊழல்களை இவர்கள் உளவுத்துறை மூலமாக கையில் எடுத்து அமலாக்கத்துறை மூலமாக கையில் எடுத்து இங்கே பாரு உன் கையில் இருக்கும் ஃபைலு. ஏன்னா யாரும் போய் சசிகலா வெளியில் வந்துச்சு சிறையிலேருந்து வந்துச்சுன்னா ஒரு பயிலும் பார்க்கக்கூடாது. ஆக எல்லா அமைச்சர்களும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சியை மிரட்டியது. அதே போல் ஓபிஎஸ்ஸையும் நீ வந்து இன்னே வரலையும் போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. குருமூர்த்தி நீ மிரட்டினா உள்ளே போயிடுவார். ஆக இவர்களுடைய சொத்துக்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், இவர்களுக்கும் வேறு வழி இல்லை. ஆக தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது. 2014, 2019 அடுத்து 2024 வருது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சூழ்நிலைகளெல்லாம் மையப்படுத்தி ஓபிஎஸ்ஏ அதிமுக கூட்ட சேரவிடாமையும் ஒரு பக்கம் பாஜக அடிக்குதுன்னா ஒரு பக்கம் திமுக உரலுக்கு ஒரு பக்கம் அடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிறது மாதிரி ஓபிஎஸ் பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறார். அவரும் எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மாற்றுக்கரத்திலே. ஆனாலும் கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியான கூட்டணி அமையப்போகிறது அமையவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரே கட்சிக்கு 40 MP தொகுதியையும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் அவங்க ஒரு 5 MP வந்து நாடாளுமன்ற அவைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம சொல்லியிருந்தோம். இதில் நாம் தமிழர் கட்சியில் உள்ள சில தற்குறிகள்லாம் சில பேர் தற்குறின்னு நம்ம சொல்லலாம் தவறாடுத்துக்காதீங்க, கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு ஐயையோ நம்ம வந்து தனியால் நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்மளை போய் கூட்டணின்னு போய் சேர்ந்தால் 2ம் கட்ட தலைவர் ஆயிடுவார் சீமான் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கூட அவங்க எழுதியிருக்கலாம். நம்ம நான் கூட தவறாக சொல்கிறேன் கோச்சிக்கிடாதீங்க. அவர் ஒருத்தர் வந்து விமர்சனத்தில் வைக்கிறாரு அரசியல் புரோக்கர்னு சொல்லி என்னை எழுதுறாரு. அரசியல் புரோக்கர்னா யார் தெரியுமா? ரவீந்திரன் துரைசாமி, இந்த சவுக்கு சங்கர், அதெல்லாம் அரசியல் புரோக்கர்னால் அது புரோக்கருங்கிற வார்த்தை தவறில்லை. இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, சேர்த்து வைக்கிறது இணைச்சி வைக்கிறது, ஏஜெண்ட், அவ்வளோதான். அந்த வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரவீந்திரன் துரைசாமி, சவுக்கு சங்கர் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் அதில் நல்லா துட்டு வாங்கிக்கிட்டு நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் ஒரு பத்திரிகை ஆசிரியருங்கிற முறையில் ஒரு 20 வருஷம் பத்திரிகை துறையில் இருக்கோம். எந்தெந்த கட்சி எந்தெந்த அரசியல் காலகட்டங்களில் எவ்வளோ வெற்றி பெற்றுச்சு என்ன அவசியத்தையும் நம்ம செய்தியாக வெளியிடுறோம். ஏன்னா இப்போ திருச்சியில் கே நேர் அவர்களை எதிர்த்து பேச முடியாத ஒருவரை மாநகர மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு. அந்த செய்தியை துணிச்சலாக நம்ம வெளியிடுறோம். என்னை போன்று பலரும் வெளியிடலாம், நான் துணிச்சலாக வெளியிடுவேன். என்னை யாரும் ஒன்றும் இது பண்ண முடியாது. நம்ம பார்ப்போம், எதுவும் கிடைக்கலையா முருங்கைக்கீரை ரேஷன் அரிசி சுண்டி தின்னுட்டு பேசாமல் இருந்துருவோம். விவசாயம் இருக்கிறத பார்த்துட்டு பேசாமல் இருந்துருவோம். வறுமையில் இருந்தாலும் கூட எவர்கிட்டையும் போயிட்டு நம்ம போய் எந்த அரசியல்வாதிக்கிட்டையும் நம்ம போய் நின்றுக்கிட்டு இல்லை. அவங்களா நமக்கு செய்ய நமக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர், அது வேறு விஷயம். ஆனால் இப்படி எதிர்த்து பேச வேண்டிய எதிர்த்து சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்படி சொல்லுகிற நம்மளை பார்த்து அரசியல் புரோக்கர் என்று பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது, பரவாயில்லை. அதாவது காக்கிர மரம் கல்லடி படம் என்று சொல்வார்கள்.
ஆகையினால தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் மீண்டும் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், அதே போல் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், மூவேந்திர முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இத்தனை அரசியல் கட்சிகளும் அதேமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அதே போல் திருச்சியில் தமிழர் தேசம் கட்சி முத்திரையர் தமிழர் தேசம் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்த முக்குளத்தூர் அமைப்பு, முத்திரையர் அமைப்பு, இன்னும் மல்லர் அமைப்பு, எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியை மட்டும் வெற்றி பெற வையுங்கள், உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல நாம் இருக்கும். திருநாவுக்கரசி எதையுமே செய்யலை. அதுபோல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் தான் வாழ வேண்டும், தான் கருப்பு பணம் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 10 சீட்டு மட்டும் ஜெயிக்கணும் போதும், இன்னும் சொல்ல போனால் 7 ஜெயிச்சா போதும். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 7 7 14, மூவேந்திர முன்னேற்ற கழகத்துக்கு 1 2, அதே போல் புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவங்களுக்கெல்லாம் 1 1, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அது மாதிரி 1 1, காங்கிரஸுக்கு 1 1, இப்படி பிரிந்து வெற்றியை கொடுக்க வேண்டும். அதற்கான கூட்டமைப்புகளை இங்கிருந்து நான் திருச்சியிலேருந்து தொடங்குகிறேன், கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் தொடங்குங்க ஐயா, திருச்சியில் மீண்டும் காங்கிரஸை வெற்றி பெற வைக்க வேண்டாம், காங்கிரஸ் திமுக வெற்றி பெற வைக்க வேண்டாம், அதுக்கு மாறாக அதிமுக வெற்றி பெற வைங்க, தஞ்சாவூரில் அது மாதிரி அதிமுகவாக வெற்றி பெற வைங்க. ஆனால் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அந்த மக்கள் செல்வாக்காக இருக்கிறார், அவர் தான் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. பெரம்பலூரில் அதே மாதிரி மீண்டும் திமுக கூட்டணியில் உள்ளவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள அல்லது அதிமுக வெற்றி பெற வைங்கள். இப்படி பரவலாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 10 தொகுதி, திமுகவுக்கு ஒரு 10 தொகுதி, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 5 தொகுதி. அவங்க கூட்டணி வச்சா தான் சீமான் என்ன பண்ணுவார், நான் எம்பி எல்லாம் எனக்கு கணக்கில், அப்புறம் என்ன மைத்திக்கா நீ தேர்தலில் நிற்கிறேன்னு நான் சொல்லலை, பொதுமக்கள் கேட்கிறாங்க, எம்பி எல்லாம் எனக்கு கிழக்கில் மாநில சட்டமன்றம் தான், அப்போ ஒதுங்கிக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீ போட்டியிடாதானே, கிடையாது, பாஜகவுக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் ஓட்டுகளை பிச்சு கொடுக்கணும், அதிமுகவுக்கு மறைமுகமாக எடப்பாடிக்கிட்ட பணம் வாங்கிக்கணும். இப்படி பரவலாக பேசிக்கிறாங்க, மற்றவங்க பேசுகிறது தான் நம்ம சொல்கிறோம், ஏன் சீமான் என்ன பணம் வாங்காமல் இருக்காரா, சீமான் மட்டும் கிடையாது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இத்தனை தலை என்னுக்கிட்டாருன்னு சொல்லி எல்லா தலைகளையும் காமிச்சு பணம் வாங்குறதா அரசியல், இதுதான் நடைமுறையில் ஒன்று, எல்லா கட்சியும் பணம் வாங்குறதா மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் எல்லா கட்சியும் தான் கட்சியில் ஒரு எம்பி போகணும், எம்எல்ஏ போகணும்னு நினைப்பாங்க, ஆனால் சீமான் ஒருபோதும் அப்படி நினைக்கல, அவரும் போகலை, கூட இருக்கிறவங்களையும் போகலை, கூட இருக்கிறவங்களெல்லாம் உளவாளியாக பயன்படுத்திக்கிட்டு 1000 கோடி 500 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வாழ்த்தும் வாழ்த்துக்கள். திராவிடம் பேசுகிறவர்கள் 1000 கோடி 1500 கோடி சொத்து வைத்திருக்கிற பொழுது, தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் 1000 கோடி 500 கோடி 2000 கோடி இன்னும் சொல்லி அவருடைய மச்சினம் பேர்லையோ மாமியார் பேர்லையோ யார் பேர்லையோ எழுதி வச்சிருக்கிறதுனால தவறு கிடையாது, சம்பாதிச்சுக்கட்டும் நல்லா இருக்கட்டும். ஆனாலும் கூட எம்பிக்கள் எம்எல்ஏ கண்டு அவைக்குள்ளே அனுப்பணும், அவைக்குள்ளே அனுப்பினா தானே இவர்கள் பேசுவது குறிப்பேடுகளில் வரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மீண்டும் தமிழக மக்களிடத்தில் உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய உறவினராக நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படியே ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பினை கொடுக்காதீர்கள், அதிமுகவுக்கும் அப்படி வெற்றி வாய்ப்பை கொடுக்காதீர்கள். பிரித்தாளும் நிலைமையை பாஜக எப்படி செஞ்சு ஒரு கட்சியை 4 துண்டாக்குதோ அதே போல் ஒரே கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை சென்று விட்டால் நாளைக்கு அமலாக்கத்துறையை கையை காமிச்சு எனக்கு நீ வந்து ஆதரவு கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி பிஜேபி மிரட்டும். புரியுதல் உங்களுக்கு எங்கே விஷயத்துக்கு வரேன்னு. இந்த முறை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தொங்கு நிலை தான் மத்தியிலே வரும். அப்படி என்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படியே ஒரு நம்ம 30 தொகுதி நீங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்குறீன்னு வைங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியே கே என் நேரு, வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, KKSSR ராமச்சந்திரன், வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை, வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், ஏன்னா இன்னும் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அதே போல் உதயநிதி சொத்து மதிப்பு, இதையெல்லாம் கையில் எடுத்து அமலாக்கத்துறை ஒரு ரைடு விடுறது மாதிரி விட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தொங்கு நிலையில் இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆதரவு தெரிவிச்சுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குப்பா நாங்கள் தான் ஆட்சிக்கு வர்றோம், எப்படியாவது வடமாநிலத்தில் உள்ளவங்களை கெஞ்சி அடித்து நாங்கள் பண்ணிடுவோம், நீ முன்னாடியே முந்திக்கிட்டு ஆதரவு தரோன்னு சொல்லிடு, இல்லைன்னா
உங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிடணும்னு சொல்லி கொலையை கொலைன்னு அதிமுக மாதிரி கலைக்கிறதுக்குண்டான வழிவகைகளும் செய்து விடுவார்கள். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு 10, அதிமுகவுக்கு 10. எப்படி? திமுகவுக்கு 10, அதிமுகவுக்கு 10, காங்கிரஸுக்கு ஒரு 5, 3, 2, அதேபோல் மதிமுக, இப்படி ஒவ்வொரு கட்சிகள்லாம் இருக்குது. பிரித்து வெற்றி வாய்ப்பினை கொடுங்கள், அப்பொழுது தான் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு வரும். ஒட்டு மொத்தமாக ஒரே கட்சிக்கு கொடுக்கறதுனால இங்கே தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓட போகிறதில்ல. ஊட்டியில் போய் கொண்டு இருக்கிற போயரணையே மோயரணையேன்னு ஒரு அணை இருக்குது, அது வந்து கர்நாடகா அப்படியே போய் கடலில் தண்ணி கலக்குது. அதில் வந்து அணை கட்டி அப்படியே தமிழ்நாட்டுக்கு அதை வந்து நதிகளை இணைக்கக்கூடிய, தமிழ்நாட்டு நதிகளை இணைக்கக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய போகுதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகளை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மூடிவிட்டு தென்னம்பால் பழம்பால் இறக்க அனுமதி கொடுக்க போகிறதா? ஒன்றுமே செய்யாது, ஒன்றுமே செய்யவும் முடியாது அவர்களால். ஏனென்றால் அவர்கள் செய்ய நினைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஜெகத் ரட்சகன் போன்றவர்களால் இன்னும் பதுக்கி வைக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் பதுக்கி வைக்க முடியாது. ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டிற்கு சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்குவதற்கான அனுமதிகளை எந்த விதத்திலும் கொடுக்காது. சுங்கச்சாவடிகளை முற்றிலுமாக அகற்றுகிற வகையிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்லதும் செய்யாது. கச்சத்தீவை மீட்பதற்குண்டான வழிவகைகளை பாஜக செய்யாது. இப்படி இருக்கிற நிலையிலே தான் சொல்றோம், நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவாக சொல்லல. இங்கிட்டு 10, இங்கிட்டு 10, இங்கிட்டு 5, பிரித்தாலும் வெற்றியை இந்த மக்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தமிழக மக்களுக்கு மிகவும் வேண்டி விரும்பி பணிவோடு கற்றுக்கொள்கிறேன். தமிழக மக்கள் இதிலெல்லாம் உண்டாண்டு உணவுண்டு உங்களுடைய தம்பியாக, அண்ணனாக, உங்களுடைய உறவினராக நான் கேட்டுக்கொள்வது, ஒரே கட்சிக்கு திமுகவை வெற்றியை கொடுத்துறாதீங்க, அதிமுகவை வெற்றியை கொடுத்துறாதீங்க, பிரித்து வெற்றிகளை கொடுங்கள் என்பதை தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.